நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற 30வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாவட்ட மாநாட்டில் சிறந்த ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்த 17 குழந்தை விஞ்ஞானிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விருது வழங்கினார். வேதாரண்யம் வட்டார ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் 30வது இந்திய அறிவியல் இயக்கம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் வேதாரண்யம், தலை ஞாயிறு, நாகை, கீழ்வேளூர், கீழையூர், திருமருகல் ஆகிய 6 வட்டாரங்களைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் 300 பேரும் ஆசிரியர்கள் 60 பேரும் கலந்து கொண்டனர். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்கான சுற்றுச்சூழல் அமைப்பை புரிந்து கொள்வது என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த மாநாட்டில் 147 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதில் ஆய்வுக் கட்டுரை எழுதிய 17 மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் விருது சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இவர்கள் வரும் 10-11ஆம் தேதிகளில் நடைபெறும் மாநில அளவிலான மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். 30வது தேசிய அறிவியல் மாநாட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாசமா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஆய்வுக் கட்டுரையை வந்து இன்னைக்கு சமர்ப்பிக்க வந்திருக்கோம். அதுக்கான தலைப்பு வந்து செயற்கை குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்தக்கூடாது, இயற்கை குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்திருக்கோம். விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு தான் எங்களோட தலைப்பு. நானும் என் ஃப்ரெண்டு ராஜஸ்ரீயும் இந்த கட்டுரையை சேர்ந்து சமர்ப்பிக்க போறோம்.